இன்னைக்கு நம்ம சேனலில் ஹுண்டாய் ஆரா வந்து 2023க்கான ஒரு ஃபேஸ் லிஃப்டட் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் லான்ச் ஆன இந்த ஃபேஸ் லிஃப்டட் காரை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஆரா வந்துட்டு அவங்களோட ஃப்ரண்ட் லுக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டு கிரில்ல வந்து நல்லா ரெண்டு கிரில்லாக டிவைட் பண்ணி கொடுத்து பார்க்குறதுக்கு ஒரு ரக்டான லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக நமக்கு இங்கே ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அவங்க ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாக் லேம்ப் ரெண்டு சைடும் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் ஒரு எல் ஷேப்டு, அதாவது இன்வெர்ட்டட் எல் ஷேப்பில் ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் தான். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓஆர்விஎம்மில் வந்துட்டு ஆஸ் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டரையும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே காருக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ பொதுவாக ஹுண்டாய் வந்து எப்போவுமே ப்ரீமியம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், அது போக இது ஒரு செடான் டைப் காரு அப்படின்றனால கண்டிப்பாக இங்கே எல்லாருமே ப்ரீமியமை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆராவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ ஸ்டேரிங் வீல்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் கொடுக்குற அதே தான். லெஃப்ட் சைடில் வந்துட்டு மீடியா கண்ட்ரோலும் ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. உள்ள அந்த டேஷ்போர்டோட அந்த ஒரு லுக்கு வந்து நான் சொன்ன அந்த ப்ரீமியம், நீங்கள் உள்ளே உட்காந்துருக்க அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வாய்ஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் கமெண்ட்டு எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுது. ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அப்புறம் மெனு பார்க்குறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கான ஏசி கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இப்போ எல்லா கார்லையுமே இந்த ஆட்டோ கிளைமேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே இங்கே நமக்கு கொடுத்தாச்சு. ஒரு 8-inch டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே அனலாகும் டிஜிட்டலும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரைட் சைட் டோரில் நமக்கான மிரர் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துட்றாங்க. டோரில் இன்பில்ட்டாக ஸ்பீக்கரும் வந்துடுது ஃப்ரண்ட். ஸோ ஸ்டேரிங் வீல் நல்ல ஒரு டிசைனாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆராவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மெயினாக சேஃப்டிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. என்னன்னா ஒரு ப்ரீமியம் செடான் கான்செப்ட் இருக்கிற மாதிரி ப்ரீமியமாக உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணாலும் கூட மோர் ஃபோக்கஸ் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாவே 4 ஏர்பேக், அதாவது டிரைவர் போடுறேன் ஏர்பேக் போகும், சைடு ஏர்பேக் வந்து சைடு இம்பாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சேஃபர் சைட், ஈவன் தலையாகட்டும் கழுத்தாகட்டும் அதுல இருந்து இன்ஜுரி ஆகாத அளவு நமக்கு சைடு ஏர்பேக்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டி அப்டேட் கார்னே சொல்லலாம். இங்கே நமக்கு ஒரு 5-speed ஆட்டோமேட்டிக் கியர் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க வேரியன்ட் டாப் எண்டு அப்படின்றனால ஆட்டோ கியர் இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் நிறையா வேரியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சைடில் கொடுக்குறேன், அந்த பாக்ஸில் பார்த்துக்கோங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த பக்கெட் சீட்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த பக்கெட் சீட்டில் இருக்கக்கூடிய குஷன் வந்து நம்மளை நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. டோர்லேயே வந்து நல்ல இவங்களோட சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அது போக இங்கே அலாய் வீலில் எந்த சேஞ்சுமே பண்ணலை. அவங்க ஆல்ரெடி இருந்த அதே அலாய் வீல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கம்ஃபோர்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக எல்லா ரியர் சீட்லேயுமே வந்து ரிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருவோம், தை சப்போர்ட் கொடுத்துருவோம். ஆனால் அந்த லோ பேக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் சின்ன நாங்கள் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த சீட்டில் எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையுமே நான் உட்காந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் எப்போவுமே மேல் முதுகும் நம்மளோட தையும் மட்டும் உட்கார்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த லோயர் பேக்லேயும் வந்துட்டு
சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக நீ ரூம்க்காக இவங்க வெனியூவில் கொண்டு வந்த மாதிரி ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணதும் இங்கே நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ பூட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 420 liters வந்து பூட் கொடுத்துருக்காங்க. செடான்னாலே பூட் வந்து கண்டிப்பாக நல்ல பெருசாக தான் இருக்கும். ஸோ அதையும் இவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல, பூட்டு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லார்ஜ் சைஸ்னே வந்து சொல்லலாம். 420 liters ஒரு நல்ல பூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சிஎன்ஜி வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு இன்பில்ட்டாக சிலிண்டரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து கன்சோல் ஆயிரும், ஆனால் ஒரு ஸ்டெப் வந்து பூட்டில் மேலே வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 350 liters தான் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரியர் கேமரா கொடுத்துட்றாங்க, பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பாய்லருமே வந்து டீஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. அது போக இங்கே டோரில் வந்து சைல்டு சேஃப்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைல்டு சேஃப்டி ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் டோர் எல்லாமே வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியலில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த ப்ரீமியம் வந்து மிஸ் ஆகலை. ஸோ இதுதான் அந்த சைல்டு சேஃப்டி ஆப்ஷன். ஸோ இது என்ன யூசேஜ் அப்படின்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி பார்க்கலாம். டோரோட பிளாஸ்டிக்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சீட்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்துட்டு இந்த மிட்ரேஞ்ச் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காருக்கான அந்த காஸ்ட் கட்டிங் வந்து நடக்கலை. எல்லாமே நல்லாயிருக்கு, ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபுளாகவே வந்து உள்ளே எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸாக இருக்கட்டும், நம்ம நீ ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், இல்லை தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே குறை சொல்லிக்கிற அளவுக்கு கொடுக்கல. சென்டரில் நமக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது, கப் ஹோல்டரோடு வந்துடும் நினைக்கிறேன். இங்கே கவர் பிரிக்காதனால அதை காட்ட முடியலை. ஸோ டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த லாக்கு கூட நல்லா இருக்குது, ராயலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு வியூ கொடுக்குற அளவுக்கான மிரர் இருக்குது. ஒரு மிட்ரேஞ்சில் நல்ல ப்ரீமியமான செடான் அப்படின்னு இந்த காரை சொல்லலாம். இதுவும் ஒரு சப் 4 meter கார் தான். அதுபோக இந்த காரில் வந்துட்டு டீசல் இன்ஜின் கிடையாது, பெட்ரோல் மட்டும்தான். ஸோ நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னாலே அந்த ஒரு கம்ஃபர்டபுளை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாய்ஸ்லெஸ் அப்புறம் வைப்ரேட் இல்லாத அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த கார்லேயும் இருக்குது. இந்த குரோம் கார்னிஷ் வந்து இன்பில்ட்டாகவே எல்லா டோர்லையுமே கொடுத்துட்றாங்க, டீஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். இந்த ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், இல்லை கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. உட்காரும்போது அப்படியே நல்லா ஃபீல் ஆகுது, நல்லா பொசு பொசுன்னு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் உள்ளே ஏதாச்சும் வாட்டர் பாட்டிலோ கூல் ட்ரிங்க்ஸோ ஏதாச்சும் வச்சிங்க அப்படின்னா நல்லா கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணோம். டிரைவரோட கால் கீழே வந்துட்டு ஒரு ஆம்பியன்ட் லைட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஒரு ப்ளூ கலர் ஆம்பியன்ட் லைட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எல்லோருமே மாட்டுவோம், இங்கே வந்து அதை டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினில் இங்கே எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஆல்ரெடி இவங்க யூஸ் பண்ண அதே 1.2 liter கப்பா இன்ஜின் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் எந்த அப்கிரேடுமே நடக்கலை. இருந்தாலுமே இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றனால நீங்கள் இதோட கம்ஃபர்டபுளை வந்து இதோட ப்ரீமியம் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த காரில் 82 BHP அட்டு 6000 RPM பவரும், ஒரு 114 Nm அட்டு 4000 RPM டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப்பு அப்புறம் டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்மார்ட் கீ கொடுத்துருவாங்க, அதில் லாக் அன்லாக் அப்புறம் பூட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இந்த கீஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த காரை கண்டிப்பாக எல்லாருமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய சுசி ஹுண்டாயை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நானும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸும் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த காரில் பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஒரு லக்ஸூரியஸான ஒரு காரை வந்து கொடுத்துருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ ஒரு செடான் டைப் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் தான். ஸோ இங்கே அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து இவங்க பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது ஆன்லைன் புக் பண்ணாலும் சரி, இல்லை நான் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கொண்டு வந்து வீட்டிலையே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள்.